ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நம்ம பொதுவே வந்து உருளைக்கிழங்கை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மசாலா கலந்த மாதிரி இருக்கும், அதனால் வந்து டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் கடுகு. கடுகு உடஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துருக்கேன். தோலோடு இருக்கிற உளுந்து வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைனா தோல் நீக்கின உளுந்தும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சீரகம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம்னா 2 சேர்த்துக்கோங்க, ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 காஞ்ச மிளகாய், கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, குறைவாக போதும். அதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை இலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனை விட கம்மியாகவே போதும். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 4 மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே லைட்டாக, ரொம்ப மசிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு அங்கே இங்கே இருக்கணும். அது என்ன கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மாஷ் நம்ம பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த மசாலா மாதிரி நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கை வச்சு மசித்து உள்ளே சேர்த்துட்டேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னாலே சூப்பராக வந்துடும். நம்ம உடனே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது தான் அதோடய முழுமையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5-7 நிமிஷம் போல் நம்ம வச்சாதான் அது வந்து நல்லா சைடெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி நல்லா வரும். இப்போ பார்க்குறப்ப பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. அந்த மசாலாலாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்கின மல்லியலை சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிரும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அங்கங்கே கொஞ்சம் அந்த மசாலா படிஞ்ச மாதிரி இருக்கும், அதையும் அப்படியே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எல்லா டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே அந்த ஓரங்களில் ரோஸ்ட் ஆகி இருக்கிற மசாலாலாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம தோசைக்குமே தொட்டு சாப்பிட்லாம், அந்த கொஞ்சம் மசாலா மாதிரி இருக்கிறனால நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு கூட்டு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சும்மாவே சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம், வேறு குழம்பே தேவையில்லை. ஏன்னா வந்து ஒரு மசாலா மாதிரி இருக்குல்ல, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே அந்த மசாலாவோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கு ஒரே ஸ்டைலில் பண்ணாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.